வணக்கம். என்னுடைய பெயர் உதயணன். வன்னி மிஷன் கப்பலிலிருந்து உதயணன் கலக்கிறேன். எங்களுக்கு நேற்றைய தினம் இரவு கிடைத்த செய்தி, புலம்பெயர் வாழ் உறவுகளால் புலத்திலே வாடுகின்ற உறவுகளுக்கான உதவியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும், அதை இந்தியாவின் ரெட் கிராஸ் மூலமாக தாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒப்புக்கொள்வதாகவும் எங்களுக்கு கிடைத்த செய்தி நான் மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. கப்பலில் வேலை செய்பவர்களும் நாங்களுமாக இந்த செய்தியை கேட்டு சந்தோஷம் அடைந்தோம். கிட்டத்தட்ட இன்றுடன் 50 நாட்கள் இந்த கப்பலிலே பயணப்பட்டிருக்கிறோம். பல இடைஞ்சல்களின் மத்தியிலே பிற நம்பிக்கைகளில் அட்டுப்போயிருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் இப்படியான ஒரு மெசேஜ் கிடைத்ததை நினைத்து சந்தோஷம் மற்றும் அளிக்கின்ற இந்த செய்தியின் மூலம் நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்கிறோம். எங்களோட உறவுகளுக்கான உதவிகளை உண்மையிலேயே மிக அதிகளவு காலதாமத்தின் பின்பு எங்களுக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை எங்களோட உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்திய இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்வதுடன், இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தினுடைய கால அளவு மிக கூடிவிட்டது என்றே என்னுடைய கருத்து. இந்திய அரசாங்கம் அதை மிக சீக்கிரமாக செய்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் புறப்பட்டு வந்த நாங்கள் இந்தியாவை மெட்ராஸின் கடற்கரை நாங்கள் நங்கூரமிட்டதிலிருந்து இன்றைய தினம் 14 நாட்கள் ஆகிவிட்டது. 14 நாட்களின் பின்புதான் எங்களுக்கு இந்த முடிவு கிடைத்தது. இந்திய அரசாங்கம் காலத்தை முன்னெடுத்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய புலம்பெயர் உணர்வுகளுடைய உதவி புலத்திலே வாடுகின்ற உறவுகளுக்கு கிடைக்கிறது என்கிற சந்தோஷம் நிம்மதியுடன் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.